காதல் காதல் எங்கேயும் காதல் அதிகரிக்கும் கொஞ்சம் முன்னப்பண்ண லேட் ஆனாலும் எங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டுல நீ உங்க மாமாக்கு பதில் சொல்லணும், சொல்லிடுறியா? சும்மா ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனதுக்கு எங்க மாமா கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம காலேஜ் பஸ் டிரைவருக்கு போன் போட்டுருவாங்க, அவர் சொல்லிடுவாரு உங்க பொண்ணு இன்னைக்கு வரலன்னு. நீ சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்காத, நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாள் இன்னைக்கு அவுட்டிங் பஸ்ல வந்தேன்னு. அதெல்லாம் காரணத்தை சொன்னா எங்க மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா சரி, வா போவோம். நீ நீ முன்னாடி போய் பஸ் ஸ்டாப்ல நில்ல, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் வா கூட. ப்ளீஸ் குமாரி, ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேல ஆகாது. 5 நிமிஷம் என்ன பண்ண போற? கிளாஸ் ரூம்ல ஒரு நோட்ட மறந்து வச்சிட்டு வந்துட்டே குமாரி. இப்போ நாளைக்கு காலேஜுக்கு வந்துட்டா கூட பரவாயில்ல, ரெண்டு நாள் லீவ் இல்ல, அந்த நோட் இல்லாம ஒன்னும் முடியாது. நான் போய் எடுத்துட்டு வந்துறேன், நீ முன்னாடி போய் ஸ்டாப்ல மட்டும் நில்லு. ஏற்கனவே காலேஜ் பஸ்ல போகாம இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் போக போறோம், இதுல இது வேற. சீக்கிரம் வா. போ போ, 5 நிமிஷத்துல வந்துறேன், அதுக்கு மேல ஆகாது. இங்க இருந்து நம்ம கிளாஸ் ரூமுக்கு போறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். கேள்வியா கேட்காத போமாரி, 5 நிமிஷம், அதுக்கு மேல கண்டிப்பா ஆகாது, ஓடி வந்துருவேன் ப்ளீஸ். சரி சீக்கிரம் வா. இன்னைக்கு வார கடைசி நாள், கார்த்தி இவளை பார்க்க வருவான், அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கார்த்திய பாக்குறதுக்கு தான் நீ வெயிட் பண்றன்னு தெரியும், உன்னை பாக்குறதுக்கு இப்ப கார்த்தி வரப்போறான்னு தெரியும். போல இந்த கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். மரகதவள்ளி, நீ எனக்கு கொடுத்துருக்கிறதே 5 நிமிஷம், அதெல்லாம் இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்காத. சொல்லுங்க சொல்லுங்க. வா மரகதவள்ளி, ஸ்கூல்ல கூப்பிட்ட மாதிரியே கூப்பிடு. டேய் கார்த்தி, அப்படி கூப்பிடு. ஐயோ நான் மாட்டேன். கூப்பிடு மரகதவள்ளி, அப்படியே கூப்பிடு. ஆஹா மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயம், அடுத்த வாரம்லாம் பார்க்க வர வேண்டாம். ஏன், நீ எனக்கு கொடுக்கறதே வார வாரம் ஒரு 5 நிமிஷம், அதுக்கும் வரக்கூடாதா? இப்படி நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் வாசல்ல நிக்கிறத பாத்துட்டு யாராவது எங்க வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா? இங்க வரைக்கும் யார் வர போறாங்க? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எங்க மாமாக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. படிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன பழக்கம்னு கேட்பாரு. நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு பதில் சொல்லுவேன்? அதுக்கு தானம்மா தினமும் பார்க்க வராம வாரத்துக்கு ஒரு தடவை வர்றேன், அதுவும் வெறும் 5 நிமிஷம். இல்ல நீங்க மாசம் மாசம் மளிகை ஜாமான் கொண்டுட்டு வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப பாக்கலாம். அப்படின்னா வாரத்துக்கு 5 நிமிஷம் அதுவும் கிடையாதா? உன்ன மாசத்துக்கு 2 நிமிஷம் மட்டும் தானா? படிப்பு முடியும் தட்டிக்கும். அப்புறம் அப்புறம் நீங்க எங்க மாமா கிட்ட பேசுங்க. இப்போ நீங்களும் படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த நின்னு பேசுறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இது இந்த ஒரு 5 நிமிஷம் பாக்குறது பேசுறது உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? அவன் அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். யாரும் என்னமோ பண்ணிட்டு போகட்டும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன் மரகதவள்ளி, நீ டாக்டருக்கு படிக்கிற, நான் சாதாரண மளிகை கடைக்காரேன் அப்படின்னு நினைச்சு எதுவும். ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க மளிகை கடை இப்ப வச்சிருக்கிறதே எனக்காகத்தான்னு எனக்கு தெரியாதா என்ன? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல நீ வசதியான வீட்டு பிள்ள, நான் அப்படி இல்ல. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் எங்க மாமாக்கு பிடிக்காது, அதுக்காக தான் சொன்னேன். நீங்க என்கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பேசிக்கிட்டோம்? காலேஜ் முடிச்சு லோன் வாங்கி சூப்பர் மார்க்கெட் வச்சதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் பாக்குறது பேசுறது அப்படின்னு பேசணும். அது பேசுறதுக்கு நல்லா இருக்கு மரகதவள்ளி, ஆனா உன்னை பார்க்காம இருக்க முடியல. இல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க மளிகை ஜாமான் கொண்டு வரும்போதே பாருங்க போதும். இன்னும் 1 வருஷத்துல நான் டிகிரி வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு லோன் கிடைச்சிரும். நான் சூப்பர் மார்க்கெட் வச்சிருவேன் மரகதவள்ளி. நீங்க வச்சாலும் சரி வைக்காட்டினாலும் சரி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க மாமா கிட்ட மட்டும் வந்து பேசிருங்க. நான் இப்போ உடனே கடனை வாங்கி சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு நினைக்கிறதே உனக்காக தான். வச்ச உடனே கண்டிப்பா உங்க மாமாட்ட வந்து பேசிடுறேன். அது வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறேன் மரகதவள்ளி. வேண்டாம் ப்ளீஸ், இந்த மாதிரி உன் பக்கத்துல நின்று பேச மாட்டேன். நீ காலேஜ் விட்டு வெளியே வர நேரம் நான் தூரத்துல நின்று மட்டும் பார்த்துட்டு போறேன். தூரத்துல நின்னு பாக்குறதுக்காக அவ்வளவு தூரம் வரணுமா?
அது ஏன் பாடு, அப்படியாச்சும் உன்னை பார்க்கலாமா? போதும் மரகதவள்ளி, எனக்கு அதுவே போதும். சரி நான் கிளம்பட்டுமா? ம், போயிட்டு வரேன். ம், சாரு அன்னைக்கு இந்த கோயிலுக்கு தானே வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கு சித்தி. சாரு நல்லா வேண்டிக்கோங்க, எங்க மாரியாத்தா சக்தி வாய்ந்த மாரியாத்தா. ஆமா எனக்கு தெரியும். சரி நல்லா வேண்டிக்கோங்க. ம், சரி. ரெண்டு பேருமே நல்லா வேண்டிக்கோங்க, அடுத்த வருஷமெல்லாம் கையில ஒரு பிள்ளையோட வரணும்னு. ஒரே சிரிப்பு தான் வைக்கந்தேன் வா. ஏ ரூபா, மச்சி என்ன மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்துருக்கீங்க? எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். ஆமா நீயும் வேண்டுதல் தான் போல. நானும் ஒரு நேர்த்தி கடன் போடலான்னு வந்தேன். அப்படியா, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அம்மா என்ன, உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டாரு, எப்பவும் 8 மணிக்கு தானே வருவாரு? அவருக்கு அடிக்கடி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு மச்சி, அதுக்குதான் நேர்த்தி கடன் போட வந்தேன். என்னத்தா உனக்கு வயிறு வலிக்கும்னு பார்த்தா அவருக்கு வயிறு வலிக்குதா? சும்மா இருங்க மச்சி, அவரே பாவம். எத்தனாமோ மதுரைக்கு பஸ்ல போயிட்டு போயிட்டு வராருலதா, அந்த சூடா இருக்கும். அப்படி இருக்குமா மச்சி? அப்படித்தான் மச்சி இருக்கும். சனி ஞாயிறு லீவு தானே, நல்ல எண்ணெய் ஏதாச்சும் ஊற போட்டு குளிக்க வை, சரியா போகும். நல்ல இளநிய வாங்கி வாங்கி குடு, பிறகு என்ன சரியா போகும் போ. அப்படியா, அப்படின்னு நேத்தி கடன் போட வேண்டாமா? நீ ஒரு வாரம் இப்படி செஞ்சு பாரு, அப்புறமும் வயிறு வலி சரியா போலேன்னு அதுக்கப்புறம் வந்து நேத்தி கடனை போடு. சரிங்க மச்சி. அம்மா இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லைல்ல. ரூபா நீ பேசிட்டு வா, நான் கோயிலுக்குள்ள இருக்கேன். ஆ சரிங்க, உள்ள போய் உட்காந்துருங்க, நான் வந்துறேன். ஆ சரிம்மா. இவங்க யாரு சித்தி? இவள தெரியாதா? என் தாய் மாமா மகத்தா. எனக்கு இவங்களை நல்லா தெரியும் சித்தி, ஆனா உங்களுக்கு யாருன்னு தான் தெரியாம இருந்தது. ஆமா ஆமா, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, என் தாய் மாமா மக. ஹாய். ஹாய் அம்மா. ரூபா உங்க அம்மா இப்பயாச்சும் உங்ககூட பேசுதா? வந்தா வந்தாச்சு. எத்தே வாங்க, கோயிலுக்கு சாமியும்பட வந்தீங்களோ? என்னத்தே கோயிலுக்கு சாமியும்பட வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல கொஞ்சம் சக்கர பொங்கல் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாத்தே, கோயில் வாசல்ல பொங்க வைக்கிறாங்க பாத்தீங்களோ, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணா வாங்கிட்டு போயிடலாம். மேனி சும்மா இருங்க மேனி. நான் சும்மா தான் இருக்கேன், என் வாய் தான் சும்மா இருக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கேம்மா. நான் கோவிலுக்கு சாமியும்பட தான் வந்தேன், யாரையும் பார்த்து பேசணும்னு வரல. தலு வழிய விடு. சொன்னேன் அண்ணாச்சி, சும்மாவே எங்க அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நீங்க வேற சும்மா இருங்க, ஏதாவது சிண்டு முடிச்சு விடாதீங்க. பேச மாட்டேங்கிறாங்களா? அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னமும் இப்படியே இருந்தா எப்படி? காலகாலத்துல ஒரு பிள்ளைய பத்து கையில கொடு, அதெல்லாம் ராசியா போயிருவாங்க. என்ன பாப்பா நான் சொல்றது சரிதானே? அதாவது அதுல பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, பிள்ளைய பத்து கொடுத்தா அவங்க அம்மா ராசியா போயிருவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அம்மா ராசியா போனதுக்கு அப்புறம் தான் பிள்ளையே பத்துக்கிடணும்னு இருக்காங்க. என்ன அழுதுகிட்டு போறாங்க மச்சி? ஏன் மச்சி சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் சும்மா இருந்தா பரவாயில்ல, நீ ஏன்டா சும்மா இருக்க? நீ அப்படிலாம் இருக்க கூடாது, வாழ வேண்டிய வயசுல நீ உங்க அம்மாவை மனசுல வச்சுக்கிட்டே இப்படி வாழாம இருந்தா என்ன அர்த்தம்? எப்படியும் சொல்ல மாட்டா, எரிஞ்சுதான் உழுவா. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலைய நம்ம பாத்துட்டு கிளம்போம். என்னையவா கூப்பிட்ட? என்னம்மா அதிசயமா மலைகள வந்துட போகுது, என்கிட்ட நீ பேசிய 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இங்க ஒருத்தி நின்னு அழுதுகிட்டு இருக்கேன்,
என்னை பார்க்காம எங்க கிளம்பிட்டீங்க? நான் என் மக வீட்டுக்கு போறேன், மகளை பாக்குறதுக்கு வர்றேன்னு காலையிலேயே சொல்லி இருந்தேன். நான் ஒருத்தர் இருக்கிறது எல்லாருக்கும் மறந்து போச்சு இல்ல? அட கூறு கட்டவளே, நீ தானே அவளை ஒதுக்கி வச்சுட்டு பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு வீராப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? கோயிலுக்கு போறேன்னு தானே போனே? அங்க ரூபி குட்டிய பார்த்தேன். கோயிலுக்கு வந்திருந்தாளா? ஆமா. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? எந்த விஷயம்? இப்ப நான் கோயிலுக்கு போயிருந்தும் போது அங்க நம்ம ரூபி குட்டிய பார்த்தேன், கூடவே பாப்பா, பாப்பாவோட மச்சான் பொண்ணு வெண்ணிலா எல்லாரையும் பார்த்தேன். சரி. பாப்பா ஒரு வார்த்தை சொன்னா. என் மருமக என்ன சொன்னா? நம்ம ரூபி குட்டி இன்னும் அவ வாழவே ஆரம்பிக்கலையாமே. யார் சொன்னா? பாப்பாவா? ஏம்மா, ஏன், என்னாச்சு, என்னம்மா ஆச்சு? நான் அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கைய தொடங்கணும்னு இருக்காங்களாம். அட கடவுளே, அதனாலதான் குழந்தைய பத்தி நான் கேக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மொத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு தலைய கவுந்துகிட்டு இருந்தாங்களா? எனக்கு என் பிள்ளைய பாக்கணும் போல இருக்குங்க. போவோமா? நீங்க அங்கதானே போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. வா, உடனே வா. ரூபி, ரூபி குட்டி, ரூபி குட்டி. அப்பா? அம்மா? ரூபி குட்டி, என்னம்மா உங்க அம்மா என்னென்னமோ சொல்றா? ரூபி குட்டி, கோயில்ல மச்சி சொன்னதெல்லாம் நிஜமா? அம்மா, அது சொல்லுடா, பாப்பா மச்சி சொன்னதெல்லாம். ஆமாம்மா. ஏண்டா பிள்ளை, அம்மாவுக்காக வா. இதுக்கு மாப்பிள்ள எப்படிடா ஒத்துக்கிட்டாரு? இப்படி இருக்கணும்னு சொன்னதே உங்க மாப்பிள்ளதாம்மா. மாப்பிள்ளையா? ரூபா, என்னம்மா யார் கூட பேசி? வாங்க மாமா, வாங்கத்த. ஏன் ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது, என்ன விஷயம், என்ன விஷயம் மாமா? குழந்தைய பத்தி நான் கேட்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு தலைய கவுந்துகிட்டே இருந்தீங்களே, அதுக்கு இதுதான் அர்த்தமா? உங்களுக்கு யார் சொன்னாங்க? கோயில்ல வச்சு என் மருமக சொல்லி இருக்கா இவகிட்ட. ரூபா, நீ உங்க மச்சிக்கிட்ட சொன்னியா? இத போய் எப்படிங்க நான் யார்கிட்டயும் சொல்லுவேன்? நான் யார்கிட்டயுமே சொல்லல, மச்சிக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. அவ அதெல்லாம் கெட்டிக்காரி, என்னைக்காவது பேச்சு வாக்குல உங்ககிட்ட போட்டு வாங்கியிருப்பா. ஆனா எதுக்கடா பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? மன்னிச்சுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன, தெரிஞ்சேதான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் உங்க மனசையெல்லாம். முக்கியமா பெத்த உங்க மனசையும், நம்பின இவங்க மாமா மனசையும். அப்போ உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உங்க மனசையெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டான்னு நினைச்சோம். ரூபாவுக்கு அன்னைக்கு நீங்க வேற ஒரு மாப்பிளைக்கு கட்டி வச்சிருவீங்களோன்னு ஒரு பயம், அதனாலதான் என்ன நம்பி வந்துட்டா. நம்பி வந்தவளை எப்படித்தே விடுறது? அதுக்காகத்தான் தாலியை கட்டினே தவிர வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஏம்மா, ரெண்டு வருஷமா பாராமுகமா இப்படி ஒதுக்கி வச்சுட்டேன்லடி உன்னைய, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேல. நாங்க உங்களை கஷ்டப்படுத்தினதை விடவாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி மெலிஞ்சு போயிருக்கடி. ரெண்டு பக்கம் வீட்லயும் சொத்து சொகம்னு ஏராளமா இருந்தும் இப்படி வாடகை வீட்டுல வந்து என் பிள்ளைய இருக்கிற மாதிரி பண்ணிட்டனே. அதுவும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா கூட பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். இவர் என்னை நல்லா பாத்துக்கிடுவாருமா, ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு. மாப்பிள, என்னையா விழுந்துமாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாம் எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், அப்படி என்ன நம்பி கொடுத்த பொண்ண நான் நல்லபடியா வாழ வைக்கணும்ல. அழகாதம்மா, அழக மாட்டேன், நம்ம அழக மாட்டேன். மாப்பிள, இங்க வாங்க. ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில முத வேலைய நம்ம வீட்டுக்கு வர்றீங்க. ஒரு பேரனோ பேத்தியோ பத்தி எங்க கையில குடுத்துறணும்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க பாட்டுக்கு பேரம்பேத்தைய வளர்த்துக்கிட்டு அக்கடான்னு இருந்துருவோம். என்னங்க நான் சொல்றது? நீ சொல்லிட்டேல, அப்புறம் அதுக்கு மறுபேச்சு ஏது? மாப்பிள்ள எல்லாம் வந்து பாப்பாரடி, அவங்க ஸ்கூல்லதான் ஒர்க் பண்ற, இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா? என்னம்மா கேள்வி இது? நான் கட்டி இருக்கிற சேலைய பாருங்க, எல்லாம் மாமா வீட்டு சீதனம் தான். நீங்க என் கூட இல்லாத குறைய அவரு தான் தீர்த்து வைக்கிறாரு. அக்காவும் மாமாவும் வாரம் வாரம் வந்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நாளைக்கு காலையில வந்துருங்க ரெண்டு பேரும். சரிம்மா. ரூபி குட்டி, மாப்பிள்ள, அப்ப நாங்க போயிட்டு வரோம், சந்தோஷமா இருங்க. சரிங்க மாமா. போயிட்டு வர மாப்பிள்ள, காலையில கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க தி. ஏங்க வாங்க கிளம்பலாம். நாளைக்கு காலையில சமையலுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து இப்பவே எடுத்து வச்சாதான் சீக்கிரமா சமைச்சு முடிக்க முடியும். ஆ நட நட. ரூபா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, எங்க அம்மா வந்துட்டு போனது. நீ சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்ன வெண்ணிலா, அமாவாசை எதுவுமா வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க? என்ன மாமாய், பழைய முத்துக்கால எட்டி பாக்குறாரு. போனிக்கு அதான் சொன்னேன்லங்க, மைனி நேர்ந்து வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்கன்னு. அதான் எதுக்கு சடனா? நீங்க தானே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும்னு சொன்னீங்க. குட்டி பாப்பா நான் தான் இருக்கேன்ல. ஆமா, என் பிள்ளை தான் இருக்குல்ல. சரி, இலக்கிய குட்டிக்கு ஒரு குட்டி தம்பி. அதுக்குதான் மாறன் இருக்கான்ல. ஓ, மாறன் இருக்கானோ? அப்ப குட்டி பாப்பாக்கு பாப்பா வேண்டாமா? பாப்பாவே பாப்பா, பாப்பாக்குன்னு எதுக்கு பாப்பா? அது சரி, அப்படின்னா உனக்கு விளையாடுறதுக்கு குட்டி பாப்பா வேண்டாமா? குட்டி பாப்பா நான் இருக்கேன்ல நீலாமா. இன்னொரு குட்டி பாப்பா உன் கூட முத்தப்பா கூட விளையாடுறதுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வந்தா நல்லா இருக்கும்ல. முத்தப்பா? என்னப்பா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு இலக்கிய பாப்பா மட்டும் காணாதா? முத்தப்பா சொல்லுங்க, இன்னொரு குட்டி பாப்பா வாங்கினா அப்ப நான் இலக்கிய பாப்பாவை தூக்க மாட்டீங்களா? இன்னொரு பாப்பா வேணும்னு சாமி கிட்ட கேக்க போனேன். முத்தப்பா வேலை பார்க்க போயிட்டாருனா அப்போ பாப்பா தனியா தானே இருப்பீங்க? இப்போ அண்ணனுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கானா மாறன்? ஆமா. அப்போ இலக்கிய பாப்பாக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும்ல? ஆமா வேணும். அதுக்கு தான் நிலாம்மா சாமி கிட்ட கேக்க போனே. அதுக்கு தானா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ். பாய்ஸ் என்ன? ஆம்பளை பிள்ளைங்க. அண்ணே மாதிரி. அண்ணே மாதிரி. அப்போ இலக்கிய குட்டிக்கு இன்னொரு குட்டி பாப்பா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் கேர்ள்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ், எப்படி? ஆமா. அதுக்கு தான் சாமி கிட்ட கேட்க போனேன் அம்மா. இப்போ மலரம்மாவுக்கு நிலாம்மா தங்கச்சி இருக்கேன், வளரம்மாவுக்கு மலரம்மா தங்கச்சி இருக்காங்க. அதே மாதிரி இலக்கிய பாப்பாக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்ல? ஆமா வேணும்ல. அப்படின்னு முத்தப்பா கிட்ட கேளு, எப்போ வாங்குவோம்னு கேளு. நீ சீக்கிரம் வரலன்னு அம்மா கதவு போட்டிடுறேன், அப்புறம் அப்பா மடியில நான் தூங்கிக்கிடுவேன்.
நாளைக்கு காலையில ஒரு குட்டி பாப்பா வாங்க போறமே ஹாஸ்பிட்டலுக்கு. சரி வாங்கலாம் வாங்கலாம் வா. ஓய் என்னங்க என்ன, பாப்பா போயிட்டா? போயிட்டாளா? எப்ப போனா? இப்பதான் போனா. என்னாச்சு உங்களுக்கு? என்னதாச்சு? இலக்கியா சொன்னதை கேட்டு அப்செட் ஆயிட்டீங்களா? பாப்பா சொன்னதை கேட்டியா நிலா? அப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நான் இலக்கியாவை அவாய்ட் பண்ணிடுவனோ? அப்படியெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? ஏன்னா அது மாமா பிள்ளைல. ஆனா பாப்பா அப்படி கேக்குற பாரு. அது சின்ன பிள்ளை விவரம் தெரியாம பேசுது. ஒரு பிஸ்கட் கொடுத்தா அந்த பிஸ்கட்டுக்கு பங்குக்கு ஆள் வந்துருமோன்னு நினைக்கும். இதையே வாகா குட்டி கிட்ட கேட்டு பாருங்க, உடனே இன்னைக்கு இப்பயே கிளம்புவோம் அப்படிம்பான். ஏன் அவ மட்டும் அப்படி? ஏன்னா இலக்கியா உங்க ஜெராக்ஸ், உங்க பிள்ளை உங்களை மாதிரி தானே இருக்கும். அப்புறம் நீங்க இப்ப வரைக்கும் உங்க அக்கா கிட்ட குழம்புக்கும் சாம்பாருக்கும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்க பிள்ளை உங்களை மாதிரி தானே இருக்கும். ஏன் என்கிட்டயே எங்க வீட்டு டிஃபன் கேரியரை நீ எதுக்கு தூக்கிட்டு போனான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போடல? ம், அப்பாடா அப்படித்தானே அப்புறம் உங்கள் பிள்ளையும் இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் அண்ணன் ஒரு முறை முறைச்சா ஒரு அரட்டு போட்டால் அடங்குறீங்களோ அதே மாதிரி தான் இலக்கியாவும் அவங்க அண்ணன் ஒரு அரட்டு போட்டால் அடங்கிடுறா. இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் பிள்ளை பெறாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவே கேட்பா, ஏப்பா எனக்கு ஒரு பாப்பா வாங்கலைன்னு. அப்படியே சொல்கிற? ஆமாம், நிறைய பிள்ளைங்க அப்படித்தான் இந்த மாதிரி விவரம் தெரியாமல் இருக்கும்போது வீட்டில் கேட்பாங்க, நம்ம இன்னொரு குட்டி பாப்பா வாங்குவோமா தம்பி வாங்குவோமான்னு. அப்போ எங்கள் தீமண்டத்துக்கு பங்கு கேட்டு வந்துருவாங்களோன்னு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்களே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி இல்லை ஒரு பாப்பா இல்லைன்னு ரொம்ப ஏங்குவாங்க. ஆமாம், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? ஏன்னா நானும் அப்படி சொன்னவ தானே. அட பப்பரமிட்டா. அப்புறம் இந்த முத்துக்கால பொண்டாட்டி வெண்ணிலாம் வேற எப்படி இருப்பேன்? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி இல்லை தங்கச்சி இல்லைன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதனால தான் எனக்கு இந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும்னு நினைப்பேன். அதான் வந்துட்டீல. அப்படின்னா ஒரு குட்டி பாப்பா வாங்கிடலாம். ஆமாம், பாக்கா குட்டி சொன்ன மாதிரி காலையில் குளிச்சுட்டு முதல் வேலையாக ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே டாக்டரை பார்த்து எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். உங்கள் பிள்ளைக்கு தான் எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? அது அன்னைக்கு தடுப்பூசி போட போகும்போது ப்ரோ இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தார் வாக்கா குட்டிகிட்ட. அதை அப்படியே குட்டி பையன் மனசில் பதிய வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். என் செல்ல பையன். ஆமாம் ஆமாம். மாமா பிள்ளைய நீங்கள் தூக்கி கொஞ்சிற மாதிரி உங்கள் பிள்ளையை தூக்கி கொஞ்சணும்னு அவருக்கும் ஆசை இருக்கும்ல. இப்போ வரைக்கும் உங்களையே இறக்கி விடாமல் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கே ஒரு பிள்ளை வந்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ம், ஆமாம். அப்படின்னா காலையில் முதல் வேலையாக ஹாஸ்பிட்டல் போய் ஒரு குட்டி பாப்பா வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி ராஸ்கல். மலர், ரூபா ஏன் வரல? அவன் அப்படியே லீவு கேட்டிருந்தாச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் ரூபாவை இன்னைக்கு வீட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க. ரூபாவையும் அவன் வீட்டுக்காரரையும் அதுதான் அங்கே போயிருக்காங்க. சூப்பரில் மலர். பாவம் அவங்க அம்மா கூட பேசாமல் அவன் 2 வருஷமாக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால. ம், இப்போ வாச்சும் மனசு வந்து பேசுனாங்களே, பரவாயில்ல. அப்புறம் மலர், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் அவினாஷ் இருக்கான்ல, அவனோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்லேன். ஏன் இசு, என்னாச்சு? இல்லை, ஸ்நாக்ஸுக்கு எப்போ பார்த்தாலும் பப்ஸு, பர்கரு, பீட்ஸா இந்த மாதிரியே கொடுத்து விடுறாங்க. லஞ்சுக்கு எப்போ பாரு நூடுல்ஸு தான். அச்சச்சோ, அதை சாப்பிட்டுட்டு பிள்ளை எப்படி படிப்பான்? ஆமாம், நானும் டைரியில் எழுதி எழுதி விட்டு பார்த்துட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்சம் கால் பண்ணி வர சொல்லி நீ பேசு, அப்போ தான் கேட்பாங்க. சரி, நான் பேசுகிறேன். இப்போ உனக்கு கிளாஸ் இருக்கா? இல்லை, இப்போ லெஷர் தான். என்ன? நேற்று யோகா டீச்சர் போஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணணும். இப்போ நான் 5th ஸ்டாண்டர்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நீ அந்த வேலையை மட்டும் முடிச்சிடுறியா? ஆ சரி, கொடு 10 நிமிஷம் வேலை தானே, கொடு. நீ பிரேக் எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு கூட ரிலாக்ஸ் ஆவா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஈவினிங்குள்ளே மெயில் பண்ணால் போதும். அப்படியா? அப்படின்னு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டுமா? ம், சரி போ. இங்கே டேபிளில் வச்சுட்டு போ, நான் வந்து டைப் பண்ணி வைக்கிறேன். ம், சரி. பாப்பா எங்க? பாப்பா அத்தை வீட்டுல இருக்கா.
நாங்க வரும்போது அத்த வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்களா, அப்படியே பாப்பாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. தம்பிய பார்த்த வீட்டுக்கு போகலையா? தம்பிக்கிட்ட வேலை இருக்குல்லம்மா. வேலை இருக்கா? சரிப்பா. ஏங்க எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். அதுக்குள்ள நீங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிடுறீங்களா? சரிம்மா. எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கீங்க. கையில என்னடா பிள்ளை? நேற்று ஒரு பொண்ணு யோகா டீச்சர் போஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்லங்க, அவங்களோட ரெசியூம் அண்ட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ். நீங்கள் ரெக்கார்ட் பார்க்க வருவீங்கல்ல, அப்படி இதையும் சேர்த்து பார்க்க சொல்லிடுவோன்னு கையில் எடுத்து வச்சுருந்தேன். பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்துட்டீங்கல்லடா? ஆமாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. சரிம்மா, கொடுங்க. நான் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணலான்னு இருந்தேன். இன்னைக்கு ரூபா வரலையா, அதனால எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ கிளாஸ்க்கு வேறு போக வேண்டியதாக இருக்குது, அதனால் ஐஸை தான் டைப் பண்ண சொல்லியிருக்கேன். ம், சரிம்மா. இது அந்த பொண்ணோட ஃபோட்டோ, இது அந்த பொண்ணோட ரெசியூம். பொண்ணு இங்கே பக்கத்து ஊர் தானா? ரெகுலராக பஸ் இருக்கான். ஒரு பஸ் ஏறினா போதுமா, 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாமா? இதுக்கு முன்னாடி வித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதாக போட்டிருக்காங்க. ஆமாம், அங்கே தான் ஒர்க் பண்ணாங்களா? அவங்களுக்கு போக வர்றதுக்கு தூரம் அதிகமாக இருக்கான், அதனால இங்கே வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்னா அவங்களுக்கு 2 பஸ் மாறி போகணுமா? இங்கே நம்ம ஸ்கூல் பக்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு 1 பஸ் ஏறினா போதுமா, அதுதான் இங்கே என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்களா? சரி, நம்ம ஸ்கூல் ஃபேஸ்புக் பேஜில் தானே இந்த ஆட் கொடுத்துருந்தோம், அவங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அந்த மாதிரி யாராவது பார்த்து சொல்லியிருந்துருப்பாங்களோ? ஏங்க, அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இல்லைன்னாலும் நம்ம என்ன போஸ்ட் போட்டாலும் எல்லாருக்கும் தானே போகும். போகும்டா, ஆனால் நம்ம பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தானே சஜஷனே போகும். ஒன்று, அவங்க நம்மளோட ஸ்கூல் ஃபேஸ்புக் பேஜை ரெகுலராக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கணும், இல்லைன்னா அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இவங்க இருந்திருக்கணும், ரைட்? ஆமாங்க. சரி, நீங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணுறதா வேண்டாமா? ஐசக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களோட மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்கல்ல? கொடுத்துருக்காங்க. எப்போ வித்யா மெட்ரிகுலேஷன்லேருந்து ரிசைன் பண்ணாங்களாம்? அது ரிசைன் பண்ணி ஒரு 2 மாசத்துக்கு மேலே ஆச்சான். 2 மாசமா வீட்டில் வேலை இல்லாம சும்மா தான் இருந்தாங்களாம். ஏதாவது வேகன்சி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்களாம். இப்போ நம்மளோட ஆடை பார்த்தது இங்கே வந்ததா சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வச்சுட்டு போகவா? ம், தங்கப்பில்ல, பி கூல். இல்லை, இது என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம்டா. சரிங்க, நான் போய் கிளாஸ் பார்க்குறேன். சரிம்மா. குட்டிப்பிள்ள இருங்க, அம்மா இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுறேன். சொல்லுடா வெற்றி, ஒரு ஹெல்ப்டா. என்னன்னு மட்டும் சொல்லு. நான் உனக்கு ஒரு மொபைல் நம்பர் அனுப்புறேன், அந்த மொபைல் நம்பருக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல என்னென்ன கால் லாக்ஸ் இருக்குங்கிறத பார்க்க முடியுமா, ட்ரேஸ் பண்ண முடியுமா? ஓ எஸ், எடுக்கலாமே, அதென்ன முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ ஒரு 1/2 hourல முடியுமா? நீ நம்பரை மட்டும் அனுப்பு. ஓகேடா, இதை அனுப்புறேன். ராஜா, என்னப்பா? இல்லப்பா, பாக்குறேன். சரிப்பா, நம்ம எல்லா கிளாஸ் ரூமுக்கும் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோமா? போயிட்டு வருவோமா. ம், வாங்க போலாம். சொல்லுடா. கருப்பா, அனுப்பியிருக்கேன் பாரு. அடே, அதுக்குள்ளேயாடா? நீ ஒரு ஹெல்ப்னு கேட்டு அதை உடனே செய்யலைன்னா நான் எதுக்கடா இன்ஸ்பெக்டராக இருக்கணும்? ரைட், நீ வை, நான் அப்புறம் பேசுறேன். கருப்பா, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வை, நான் அப்புறம் பேசுறேன். ம், சரி. ராஜா குட்டி, என்னப்பா? நமக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடலாமா? அம்மா அவங்க வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம நம்ம வேலையை முடிச்சிட்டு வந்துருவோம். அம்மா தேடுறதுக்குள்ள நம்ம ஓடி வந்துருவோம். என்ன பாக்க வரவேண்டிய அவசியம் வந்துருச்சு, வந்துட்டேன். நல்லா பாத்துக்கோங்க சார், நான் தான் அது. என்ன விஷயமா என்ன பாக்கணும்னு சொல்லி ஆள் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க. இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. மத்தவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி சார் தெரியும்? அதான் அன்னைக்கே என் பையன் அனுப்பி உங்ககிட்ட பேச சொன்னேன், ஸ்கூல்ல வந்து பேசியிருப்பானே. அதுக்கு பதிலதான் அன்னைக்கே சொல்லி விட்டுட்டனே.
சரி, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். ஒண்ணு, எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி அதே சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்கூல மூடிருங்க. இந்த ரெண்டுமே பண்ணாட்டி நான் மூட பார்ப்பேன். எப்படி உங்க ஸ்கூல்ல செவனேன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ரிசைன் பண்ண வச்சு என் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சு அடுத்து என்ன பிளான்? என்ன உளறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. பாருங்க கருப்பசாமி, நான் சொன்னா சொன்னதுதான். எனக்கு ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன நர்சரி ஸ்கூலுக்காக உங்க பின்னாடி என்னால லோ லோன் அலைய முடியாது. அதான் சார் நானும் சொல்ல வர்றேன், உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல். அதுவும் என்னோட ஒய்ஃபுக்காக நான் ஆசை ஆசையா கொடுத்த கிட்டது. அதை போய் மூட சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா அதெல்லாம் காட்டாம உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னா எதுக்காகன்னு நீங்க யோசிக்கணும். உங்களோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் கொடுக்கற மரியாதை. இல்ல சார், என் ஒய்ஃப் பாடம் நடத்த போயிருக்காங்க, அதனால என் பிள்ளைய நான் தானே பாத்துக்கணும், விட்டுட்டு வர முடியாது பாத்தீங்களா. அதனால எங்க போனாலும் கூட்டிட்டு போறது வர்றது பழக்கம் ஆயிடுச்சு. ஓ, அப்ப சாருக்கு என்ன தொழில்? அதெல்லாம் விசாரிச்சிட்டீங்கல்ல சார், இன்னொருக்கு எதுக்கு புதுசா முதல்ல இருந்து? எனக்கா? தாத்தா வீட்லயும் பாட்டி இருக்காங்க, நம்ம அடுத்து வரும்போது கொண்டு வரலாம். சரிப்பா. சரி, இப்ப எதுக்கு என்ன பாக்க வந்தீங்க? பாக்க வந்துட்டு தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதான் சொன்னனே சார், உங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை ரிசைன் பண்ண வச்சு எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சு அதான் என்ன பிளான் நீங்க தான் சொல்லணும். அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல. நீங்க தான் பண்ணீங்கங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆதாரம் இல்லாம நான் பேச வரல. என்ன ஆதாரம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பொண்ணு 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகல, இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் போயிருக்காங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே எனக்கு ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் இருக்குன்னு. அந்த ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ற டீச்சர்கிட்ட ரெகுலரா கால் பண்ணி பேசுற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா என்ன? இல்ல உங்க பையனுக்கு? மிஸ்டர், இருங்க இருங்க, அப்படின்னு நான் சொல்லல, ரெக்கார்டு சொல்லுது. இது வரைக்கும் உங்க நம்பர்ல இருந்தோ உங்க பையனோட நம்பர்ல இருந்தோ அந்த பொண்ணுக்கு எந்த காலும் வந்தது இல்ல. ஆனா லாஸ்ட் 2 டேஸா உங்க நம்பர்ல இருந்தும் உங்க பையன் நம்பர்ல இருந்தும் அந்த பொண்ணுக்கு எத்தனை கால் சார் பண்ணி பேசிருக்கீங்க? ஓ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்களா? ம், எப்படி உங்க ஆளை என் ஸ்கூலுக்குள்ள விட்டு ஸ்கூலை மூட வைக்கிறதுக்கு பிளானா? அப்படிலாம் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னமோ ஒரு ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இந்த குதி குதிக்கிற, என்கிட்ட எத்தனை ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார், அதை எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? திரும்பவும் சொல்றேன், உங்ககிட்ட எத்தனையோ ஸ்கூல் இருக்கலாம், காலேஜ் இருக்கலாம், ஆனா என்கிட்ட எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல். இத்தனை ஸ்கூல் வச்சிருக்கிற நீங்களே இவ்வளவு வேலை பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறேன்னா எவ்வளவு கவனமா வேலை பார்ப்பேன்? உன் ஸ்கூல ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு நாள் கூட ஆகாது. முடிஞ்சா செஞ்சு பாருங்களேன், என்னை தாண்டிதான் என் ஸ்கூல உங்களால தொட முடியும். உங்களுக்கு நிறைய ஸ்கூல் இருக்கு, அப்போ உங்களோட கவனம் எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல், என்னோட எல்லா கவனமும் அந்த ஸ்கூல் மேலதான் இருக்கும். நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இவ்வளவு திமுறை ஆகாது. அது என்கிட்ட இருக்கிற எதுவுமே பரம்பரை சொத்து கிடையாது, என் படிப்பு உட்பட ஒன்னொன்னா நானா உருவாக்கி கொண்டு வந்தது சுயம்பு. அப்ப திமுறை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னு நினைக்காதீங்க, என் ஸ்கூல ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு எப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததோ அதே நேரத்துல உங்க ஸ்கூல ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு எனக்கும் ஒரு நினப்பு வரும்ல. ஆனா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என் வயசு உங்க அனுபவம், அந்த வயசுக்கு அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் பாட்டுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கூலை அழகா ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என் வழியில குறுக்க வராதிங்க. மீறி வந்தீங்கன்னா ஏண்டா வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஒரே ஒரு ஸ்கூலை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி இவ்வளவு திமிரா பேச முடியுது? அதான் சொன்னனே சார், உங்ககிட்ட பல ஸ்கூல் இருந்தாலும் அது எல்லாமே பரம்பரை சொத்து,
என்கிட்ட ஒரே ஒரு ஸ்கூல் இருந்தாலும் அது நானா உருவாக்குன சொத்து. நாங்களும் ஒரு ஸ்கூல்ல இருந்துதான் இந்த மாதிரி பல ஸ்கூல உருவாக்கி இருந்திருக்கோம். சும்மா ஒன்னு வானத்துல இருந்து குதிக்கல. அதேதான் அதேதான், அதே மாதிரி என்னாலையும் என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கூல பல ஸ்கூல உருவாக்க முடியும். வேண்டான்னு தான் இருக்கேன். ஆனா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அதை செய்யறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. சும்மா வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது என்னால. ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லப்பா. சாச்சா நல்ல தாத்தா, ரொம்ப நல்ல தாத்தா. அப்புறம் ஏன்ப்பா உக்காவமாவே மறச்சிட்டே இருக்காரு? அது தாத்தா ஸ்கூல்ல பிள்ளைங்களே இல்லையா? அச்சச்சோ தாத்தா, நான் வேணும்னா அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகும்போது உங்க ஸ்கூலுக்கு வரட்டுமா? அப்பா நான் வந்து தாத்தா ஸ்கூல்ல போய் படிக்கட்டுமாப்பா? தாத்தா நமக்கெல்லாம் அட்மிஷன் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே, நீங்க வேணா கேட்டு பாருங்க. அது தாத்தா ரொம்ப கோவமா இருந்தாங்கல்ல, அதனால அப்படி ஆயிடுச்சோ என்னமோ. ராஜா குட்டி நம்ம கிளம்பலாமாடா? தாத்தா 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 சொன்னா தாத்தா சொல்லணும். சார் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல, ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்கு குட் அப்ரோச் எதுவோ அதை பாருங்க. ராஜா குட்டி வாட தங்கம்.